ஹலோ, வெல்கம் டு ஆர்கிடெக்ட் சிம்லன். நான் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ். சோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்கிடெக்ட்னா என்னன்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மண்டே ஒரு மோட்டிவேஷனல் ஒரு டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்ச போது ஸ்டார்கிடெக்ட் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். சோ ஸ்டார்கிடெக்ட்னா என்ன அண்ட் வந்து யாரெல்லாம் ஸ்டார்கிடெக்டா இருக்காங்க அண்ட் ஃபைனலா நம்ம எப்படி ஸ்டார்கிடெக்ட் ஆகலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க டாபிக் உள்ள போலாம். ஸ்டார்கிடெக்ட்னா என்ன அப்படின்னா ஸ்டார் பிளஸ் ஆர்கிடெக்ட் தான் ஸ்டார் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதான் வந்து ஸ்டார்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாப் மோஸ்ட் ஆர்கிடெக்ட் தான் வந்து ஸ்டார் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த ஸ்டார் ஆர்கிடெக்ட் எப்படி அப்படின்னா, இப்போ இதெல்லாமே வந்து பிராண்டிங். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய கார் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, நிறைய கார் கம்பெனிஸ் இருக்கு அண்ட் ரொம்பவே லோவஸ்ட் பிரைஸ்ல கூட நமக்கு கார் அவைலபிளா இருக்கு. இப்போ இந்தியன் எக்கானமி வந்து ஸ்லோ டவுன்ல இருக்கு, பட் இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது ரொம்பவே வந்து சீப்பஸ்ட் பிரைஸ்ல கூட நமக்கு கார் கிடைக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் மேல வந்து ஒரு தனி அட்ராக்ஷன், ஏன் அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்குது? நம்ம என்னதான் இருந்தாலும் லைஃப்ல ஒரு டைம் எப்படியாவது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் நம்ம வாங்கிடணும் அப்படின்ற ட்ரீம் வந்து நிறைய பேர் இருக்கு. சோ அது ஏன் அப்படி வந்து நமக்கு வந்து அந்த கியூரியாசிட்டி ஏன் கிரியேட் ஆச்சு? சோ இதெல்லாமே வந்து வெறும் பிராண்டிங், வெறும் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் மேல இருக்கிற ஒரு ஷோ ஆஃப் பண்ற ஒரு அவுட்டர் லுக் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிக்னஸ், இப்ப ரோல்ஸ் ராயல்ஸ்க்குன்னு வந்து தனி யூனிக்னஸ் இருக்குது, அதுக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அதோட குவாலிட்டி இருக்குது. சோ இதெல்லாமே தான் வந்து அது மேல வந்து இவ்வளவு பெரிய ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. சோ அதே மாதிரிதான் வந்து ஸ்டார் ஆர்கிடெக்டுக்குன்னு தனியா ஒரு யூனிக்னஸ், தனியா ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு. சோ அதுதான் வந்து அவங்கள ஸ்டார் ஆர்கிடெக்டா வந்து சேஞ்ச் பண்ணுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டு பேரை சொல்றேன், ஜாகா ஹேடிட் அண்ட் பிராங்கோ ஹேரி. ஜாகா ஹேடிட் வந்து அவங்க பில்டிங் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் அண்ட் வந்து ஒரு யூனிக் ஷேப்ல வந்து அது இருக்கும். பார்த்த உடனே வந்து ஈஸியா நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷேப்ல வந்து அது இருக்கும். சோ அதுதான் வந்து அவங்களோட ஒரு யூனிக் ஸ்டைல். அண்ட் வந்து பிராங்கோ ஹேரி இவங்க பில்டிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பேப்பரை வந்து நம்ம கிரஷ் பண்ணி போட்ட மாதிரி தான் இவங்க பில்டிங் எல்லாமே இருக்கும். இதுக்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்து வரும், இது வந்து தேவையில்லாம அன்னெசரி பில்டிங், வந்து இந்த பில்டிங்ல வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து அவங்க வேஸ்ட் பண்றாங்க, இவ்வளவு காஸ்ட் அந்த பில்டிங் வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவங்க தான் ஸ்டார் ஆர்கிடெக்ட். கான்ட்ரவர்சி இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும், பட் அவங்களோட பில்டிங்கோட குவாலிட்டி, அவங்க பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் அண்ட் அவங்க பில்டிங்கோட அட்ராக்ஷன், இது எல்லாமே தான் வந்து ஒரு ஸ்டார் ஆர்கிடெக்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உள்ள ஒரு எக்ஸ்டீரியர் மட்டும் நம்ம அட்ராக்டா பண்ணிட்டு உள்ள எதுவுமே இல்லாம இருந்ததுன்னா அவங்க எப்படி ஸ்டார் ஆர்கிடெக்ட் ஆக முடியும்? இதுல மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன அப்படின்னா, ஷேப், ஃபார்ம், ஃபங்க்ஷன், இந்த மூணுமே வந்து ஒரு யூனிக் ஸ்டைல்ல இருக்கணும், அதுவும் வந்து குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு இருந்தாதான் அவங்க வந்து ஸ்டார் ஆர்கிடெக்ட் ஆக முடியும். இந்த ரெண்டு ஆர்கிடெக்டுக்குமே வந்து அந்த குவாலிட்டி இருக்கு, இவங்களோட பில்டிங்ல வந்து அந்த குவாலிட்டி இருக்கு. நம்ம எப்படி ஸ்டார் ஆர்கிடெக்ட் ஆகலாம் அப்படின்னா, நமக்குன்னு வந்து ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கணும், ஷேப், ஃபார்ம், ஃபங்க்ஷன் அப்படின்ற மூணு இதுலயும் வந்து நமக்கு யூனிக் ஸ்டைல் இருக்கணும் அண்ட் நம்ம பில்டிங் வந்து குவாலிட்டியாவும் இருக்கணும். சோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஸ்டார் ஆர்கிடெக்டுக்கு தேவை. சரி, இது எப்படி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது, நமக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, நிறைய பேரோட ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வாட்ச் பண்ணுங்க. அதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒன்னு ரெண்டு ஸ்டைல்ஸ் எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். சோ அதுல இருந்து உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இதை எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, கிளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பில்டிங் கொடுத்து அதுலதான் நீங்க வந்து அப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார் ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், மேபி நீங்க ஆகாம கூட போலாம். பிகாஸ் வந்து கிளைண்ட் வந்து நமக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு வர்ற ஆர்கிடெக்டுக்கு வந்து கிளைண்ட் அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது கிடையாது. அண்ட் வந்து நம்ம போய் ஒர்க் பண்ற ஆபீஸ்லயும் வந்து நமக்கு வந்து சொல்ல போனா ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கிறதுன்றது கஷ்டம். சோ இதை எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நிறைய ஆர்கிடெக்ட்ஸ்க்கான காம்படிஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு இது நான் சொல்றேன், யுஐஏ அப்படின்னு சொல்றேன், யூனியன் இன்டர்நேஷனல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த வெப்சைட்ல உங்களுக்கு நிறைய காம்படிஷன் கண்டக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வெப்சைட்ல வந்து ஆர்கிடெக்சருக்கான காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டிசைன் காம்படிஷன்ஸ் கூட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து நீங்க உங்களோட யூனிக் ஸ்டைல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. சோ இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களோட யூனிக் ஸ்டைல இருக்கிற மிஸ்டேக்ஸ், உங்க யூனிக் ஸ்டைல இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். சோ அப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, சோ உங்களுக்கு கிளைண்ட் பில்டிங் கொடுக்கும்போது அதுல நீங்க அப்ளை பண்ணி சக்சஸ் ஆகலாம். வெறும் ஒரு பில்டிங்லயோ இல்ல ஒரு 10 பில்டிங்லயோ நம்மளோட டிசைன்ஸ் பத்தி பெருசா பாப்புலர் ஆகல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுல யூஸே கிடையாது. பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஸ்டார் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லல, இவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு வந்து ஸ்டார் ஆர்கிடெக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கு. எந்த ஒரு ஹையர் பொசிஷனை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அண்ட் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் ஆர்கிடெக்ட் யாரு, அவங்க என்ன பில்டிங் பண்ணிருக்காங்கன்ற பில்டிங்கோட நேம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க.
அண்ட் ஒரு மண்டே ஒரு மோட்டிவேஷனான ஒரு டாபிக் வந்து பேசலாம்னு நினைச்சேன். ஸோ அதான் ஸ்டாக்கிடெக்ட் அப்படின்றத சூஸ் பண்ணேன். நிறைய பேர் நினைப்பாங்க வந்து ஸ்டாக்கிடெக்ட்னா வேற ஏதோ ஒன்று போல, இல்லை ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு பொசிஷன் போல அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. நமக்குன்னு ஒரு யூனிக் ஓன் ஸ்டைலில் பில்டிங் நம்ம வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளும் ஸ்டார் ஆர்கிடெக்ட் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பிரீஃப் தான் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து ஸ்டாக்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான ஒரு டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன டாபிக்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட பர்சனலா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து நீங்க பேசலாம். ஸோ வில் யூ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஹேவ் எ கிரேட் டே. சைனிங் ஆஃப் பை லிங்கேஷ். தேங்க்யூ. பை.